சிக்கன் நூடல்ஸ் எப்படி இருக்கு? சூப்பர். சூப்பரா? அவ்வளோதான், ஒன் வேர்டு தான். பசிக்குது சாப்பிடணும். மட்டன் ரொம்ப சூப்பராக இருக்கு, பீசஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க, டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கு. நானோட வந்து சிக்கன் கிரேவி சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கு ரெண்டுமே. பீஃப் பிரியாணி ரொம்ப டேஸ்டாக இருக்கு, நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்கு, சக்கையாலாம் இல்லை, நல்லா டேஸ்டாக இருக்கு. என்ன பண்றது, பிள்ளைய பெற்றாச்சு, கையில வச்சுதான் சாப்பிட முடியும். ஒத்துக்குமே, நல்லாவே ஒத்துக்கும். என் பையனுக்கும் பீஃப் ரொம்ப பிடிக்குமே, அவன் வளர வளர பீஃப் கொடுத்து சாமனையும் ஒத்துக்க வச்சிட வேண்டியதுதான். ஆக்சுவலி எங்களை தான் நல்லா பீஃப் செய்வாங்க, ஸோ அதனால அவனையும் வந்து பீஃப் சாப்பிட வச்சிடணும். நல்லா இருக்கு, சூப்பரா தான் இருக்கு. ஃபைனலாக சொல்லணும்னா டெசர்ட்லாம் வேற மாதிரி, டெசர்ட்லாம் வேற மாதிரி, இது வேற மாதிரி, வேற மாதிரியா, இது வேற மாதிரி, வேற மாதிரி செம்ம டேஸ்டாக இருக்கும். இருக்கிறதே இதுதான், நீங்கள் இதுவே வாங்கிக்கலாம். டெசர்ட்காக வரலாம். ஹலோ நண்பா, இன்றைக்கும் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சுக்குபாய் தான் வந்திருக்கோம். சுக்குபாய் நாங்கள் வந்து ஃபேமிலியாக சாப்பிட்லாம்னு வந்திருக்கோம். நானே என் சகல ஃபேமிலி, அதுக்கப்புறம் அத்தை, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை, அதுக்கப்புறம் கெர்சி என்னோடய அத்தை பொண்ணு எல்லாமே சேர்ந்து வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சுக்குபாய் பிரியாணியில் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால், இங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லா தந்தூரி அப்பா, கிரில்லு வாங்க 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 அப்படியே வாங்கிங்கய்யா. சிக்கன் அல்ஃபாவா? அல்ஃபாம். ஹலோ நண்பா, என்ன இந்த சேனலோட ஓனர் வரலன்னு பாக்குறீங்க? லோ லோ இருக்காரு. நாங்க எல்லாரும் இன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், எங்க அக்கா எங்க மச்சான் எல்லாரும் வந்திருக்கோம். சோ என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். உங்க சேனல் ஓனர் பேசுறாரு. எலுமதான், வேற எலுமதான், சாப்பிட்டு முடிச்சிட்டேன், சாப்பிட்டு முடிச்சாச்சா? சிக்கன் அல்தாஃபா அப்படி எங்கெல்லாம் காட்டிங்கப்பா. ஆ அல்தாப் சிக்கன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, நூடல்ஸ் சாப்பிட்டு சொல்லு. அடுத்தடுத்த டிஷ்ஷஸ் வந்து, இது பீஃப் பிரியாணியா? யா, திஸ் வாஸ் பீஃப் பிரியாணி. பார்க்குறக்கே நல்லா இருக்கு. இது சிக்கன் பிரியாணி, நல்லா இருக்கு. இது மட்டனு, நல்ல பீசஸோட நல்லாவே இருக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இதெல்லாம் சைடிஷ் எல்லாம் வச்சுருக்காங்க, வெங்காய பச்சடி, தார் பச்சடி. நான் சாப்பிட்றாங்க அத்தை பண்ணி, செம்மையாக இருக்குது. நீங்களும் வந்து சுக்குபாய் பிரியாணி, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகரம் பெரம்பூரில் தான் இருக்குது. சிக்கன் நூடல்ஸ் எப்படி இருக்குது? சூப்பரா? அவ்வளோதான், ஒன் வேர்டு தான். ஓ, பசிக்குது சாப்பிடணும். மட்டன் ரொம்ப சூப்பராக இருக்குது, பீசஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க, டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்க குவான்டிட்டி, ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல் அடல்ட் வந்து ஒரு ஃபுல்லாக சாப்பிடலாம், சாப்பிடலாம், நல்லா இருக்கு. நானோட வந்து சிக்கன் கிரேவி சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கு ரெண்டுமே. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. நான் ஒரு நாள் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு. ஆமாம், பீஃப் பிரியாணி ரொம்ப டேஸ்டாக இருக்கு, நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்கு, சக்கையால இல்லை, நல்லா டேஸ்டாக இருக்கு. சின்ன பிள்ளைலாம் வச்சு சாப்பிட்றீங்க? என்ன பண்ணுறது, பிள்ளையே பெற்றாச்சு, கையில் வச்சு தான் சாப்பிட முடியும். பீஃப் சாப்பிட்டா ஒத்துக்குமா? குழந்தைய வச்சுக்கினேன். ஆ, ஒத்துக்குமே, நல்லாவே ஒத்துக்கும். என் பையனுக்கும் பீஃப் ரொம்ப பிடிக்குமே, அவன் வளர வளர பீஃப் கொடுத்து சாமனையும் ஒத்துக்க வச்சிட வேண்டியதுதான். ஆக்சுவலி எங்களை தான் நல்லா பீஃப் செய்வாங்க, ஸோ அதனால் அவனையும் வந்து பீஃப் சாப்பிட வச்சிடணும். நல்லா இருக்கு, சூப்பராக தான் இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே.
ஆர்டர் பண்ணதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டேன். ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது பீஃப் பிரியாணி. எடுத்து செம்மையாக இருக்கு. எனக்கு வந்து இங்கே வந்து பீஃப் தான் ரொம்ப பிடிக்கும், சூப்பராகவே இருக்குது. அடுத்து சிக்கனு. ரைஸில் எந்த விதமான சேஞ்சஸ்மே இல்லை, ஃப்ளேவரில் நம்மளுக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியுது, ஒரே மாதிரி தான் இருக்குது. இதையும் டேஸ்ட் பண்ணுவோம். சிக்கனும் நல்லாயிருக்கு. ஒரு லெக் வேறு போட்டு கொடுத்தாங்க, அதுவும் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து மட்டன் பிரியாணி, அதே ஃப்ளேவர் தான், அதே மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டு மட்டும் நம்மளுக்கு ஃப்ளேவர் மாறும். சிக்கன்னா சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி மாறும், மட்டன்னா மட்டனுக்கு ஏற்ற மாதிரி மாறும், பீஃப்னா பீஃப்க்கு ஏற்ற மாதிரி மாறுது. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது வரையும் சூடாக இருக்குது, ரொம்ப நேரம் ஆச்சு. நானோட கிரேவி நல்லாயிருக்கு. சிக்கன் நூடல்ஸ், சிக்கன் நூடல்ஸு நல்லாயிருக்கு. வெஜ் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நல்லாவே இருக்கு. சிக்கனோட ஹெல்த் ஆஃப் சிக்கனு நல்லாயிருக்கு. ஒரு பீஸு டாப் நாச்சாக இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சுக்குபாய் பிரியாணி நியர்பை எந்த பிராண்ட்ஸ் இருந்தாலும் விசிட் பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது, மஸ்ட் ட்ரை. ஃபைனலாக சொல்லணுன்னா பிரெட் அல்வா, டெசர்ட்லாம் வேறு மாதிரி, வேறு மாதிரி டெசர்ட்லாம் வேறு மாதிரி. இன்னும் சப்புன்னு இருக்குது பிரெட் அல்வா மட்டும், ஸ்வீட் இல்லையா? ஸ்வீட் தெரில. நான் இப்போ இதை போட்டு சாப்பிட்டேன் தான் எனக்கு ஓரளவு கொஞ்சம் 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 மேட்ச் ஆகுது. அப்படின்னா சப்புன் சப்புன் இருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி இது வேற மாதிரி, வேற மாதிரி இது வேற மாதிரி, வேற மாதிரி செம்ம டேஸ்டாக இருக்கும். இருக்கிறதே இதுதான், நீங்கள் இதுவே வாங்கிக்கலாம். டெசர்ட்காக வரலாம், மெயின் கோர்ஸுக்கும் இதுக்காக மட்டும் வரலாம். நம்ம சமயம் ஸ்டார்டர்ஸ் நல்லா இருந்துச்சு, ஆனால் பெரிய லெவலில் சொல்லிக்க முடியல அவ்வளோ. அதெல்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ரோ டுடே நம்ம சேனல் நேமு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.